வெல்கம் டு ஸ்ரீஸ்கிருத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து தேர்டு டேர்மில் உள்ள புவியியல் குடிமியல் இந்த லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஆல்ரெடி வரலாறோடது போட்டாச்சு, மிச்ச ரெண்டு பாட்டோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லெசன், புவியியலோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா, இதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அரபிக் கடல். செகண்டு, எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் எல்லையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமிக்கு ஆன்சர் வந்து ஈரான். தேர்டு க்வெஸ்சன், நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது ஆன்சர். மூணுது கொடுத்துருக்காங்க, அந்த மேலே கொடுத்துருக்க அந்த கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து சரியான கூற்று. செகண்டு வந்து சரியான மழையளவு 200 மில்லிமீட்டர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறான கூற்று. தேர்டு, சராசரி வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறான கூற்று. அப்போ மேலே சொன்னதில் சரியான கூற்றுன்றது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும், அதுதான் சரியானது. ஆன்சர் ஒன்று மட்டும் சரி. அடுத்து ஃபோர்த் பாருங்கள், பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விருதையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மலேசியா, மலேசியானா ரப்பர். தாய்லாந்து, தாய்லாந்து அப்படின்னா தேக்கு. கொரியா செரி. இஸ்ரேல் அத்தி. ஸோ சரியான ஆன்சர்ன்றது 2, 3, 4, 1, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது. இந்தியா வந்து மைக்கா உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது. சிக்ஸ்த்து பாருங்கள், ஸ்பெயின் மற்றும் ஃப்ரான்ஸுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பைரனீஸ், ஆன்சர் பைரனீஸ். செவன்த் க்வெஸ்சன், ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது, சரியான தெரிவினை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இப்பகுதிகள் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து எயித் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் லாஸ்ட்டு கூற்று, ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகள் ஆகும், இது ஒன்று தான் வந்து தவறான கூற்று. சரிங்களா. மிச்ச மூணு, ஐரோப்பா மின்சக்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுன்றது சரி. ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தி ஆகின்றனன்றதும் சரி. ஐரோப்பாவின் பெரும்பாலான ஆறுகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன, அந்த மூணும் சரி. ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகள்ன்றது தான் தவறான கூற்று. ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர். பொருந்தாத இணையை கண்டறிந்து சொல்லியிருக்காங்க, மெசடா ஸ்பெயின்றது வந்து கரெக்ட், ஜூரா ஃப்ரான்ஸுன்றது கரெக்ட், கருங்காடுகள் ஜெர்மனின்றது கரெக்டான இணை. ஸோ பொருந்தாத இணைன்றது பென்னின்ஸ் இத்தாலி, அதுதான் வந்து பொருந்தாத இணை. ஸோ ஆன்சர் இ ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10வது க்வெஸ்சன், ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் இடத்தையே கொண்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஐஸ்லாண்டு, ஆன்சர் ஐஸ்லாண்டு. அடுத்து நிரப்புக, டாரஸ் மற்றும் ஃபோன்டைன் மலைத்தொடர்கள் டாரஸ் முடிச்சிலிருந்து பிரிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டை வந்து பிரிக்கிறது வந்து ஆர்மீனியன், ஆர்மீனியன் தான் வந்து ஆர்மீனியன் முடிச்சது அப்படி தான் தெரியுது அது ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ ஆர்மீனியன் அதான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், உலகின் மிக அதிகமான மலைபெறும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மவுண்ட் சின்ராம், ஆன்சர் மவுண்ட் சின்ராம். தேர்டு, உலகிலேயே டயஸ் உற்பத்தியில் ஈரான் முன்னிலை வகிக்கிறது. ஆன்சர் பேரிச்சம்பளம், ஆன்சர் பேரிச்சம்பளம். ஃபோர்த் க்வெஸ்சன், ஐரோப்பாவையும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவையும் இணைக்கும் கடல்வழி. ஆன்சர் நன்னம்பிக்கை முனை, ஆன்சர் நன்னம்பிக்கை முனைவழி. அதுக்கு ஆன்சர் வந்து நன்னம்பிக்கை முனைவழி. ஐரோப்பாவையும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவையும் இணைக்கும் கடல்வழி நன்னம்பிக்கை முனைவழி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டீனிக்லிங், ஆன்சர் டீனிக்லிங், டீனிக்லிங். சிக்ஸ் க்வெஸ்சன், ஐரோப்பாவின் இரண்டாவது உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாண்ட் பிளாங்க், ஆன்சர் மாண்ட் பிளாங்க். செவன்த் க்வெஸ்சன், ஐரோப்பாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவும் காலநிலை. ஆன்சர் கண்ட காலநிலை, ஆன்சர் கண்ட காலநிலை.
எயிட் கொஸ்டின். வடகடலில் உள்ள முக்கிய மீன்பிடித்தலம், ஆன்சர் டாகர் பான்ஸ். ஆன்சர் டாகர் பான்ஸ். நைன்த் கொஸ்டின், ஐரோப்பாவின் மக்கள் அடர்த்தி டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு 34 பேர் இருப்பாங்களாம், அதுதான் வந்து ஐரோப்பாவோட மக்கள் அடர்த்தி. ஒரு சதுர மீட்டருக்கு 34 நபர்கள், அதுதான் ஆன்சர். டேஷ் 6 ஐரோப்பாவில் உள்ள 9 நாடுகளை கடந்து செல்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டான்யப் ரிவர் தான் வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 9 நாடையும் வந்து கடந்து போகுது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து டான்யப். அடுத்து பொறுத்துக, ஃபஸ்ட்டு மெசபடோமிய சமவெளி, யூப்ரடிஸ் அண்ட் டைரிக்ஸ். யூப்ரடிஸ் அண்ட் டைரிக்ஸ். செகண்ட், மவுண்ட் சின்ராம் அதிக மலை. மவுண்ட் சின்ராம் அதிக மலை. தேர்ட், தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து. ஃபோர்த்து, ஃபியார்ட் கடற்கரை நார்வே. ஃபியார்ட் கடற்கரை நார்வே. ஃபிஃப்த்து, எருது சண்டை ஸ்பெயின். எருது சண்டை ஸ்பெயின். மெசபடோமியா சமவெளி, யூப்ரடிஸ் அண்ட் டைக்ரிஸ், மவுண்ட் சின்ராம் அதிக மலை, தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து, ஃபியார்ட் கடற்கரை நார்வே, எருது சண்டை ஸ்பெயின். இதுதான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு. இது ஆன்சர் வந்து 4 1 5 2 3 4 1 5 2 3 அதுதான் வந்து கரெக்டானது. அடுத்து இங்க பாருங்க, அவ்வளோதான். ஸோ புவியலோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். செகண்ட் வந்து புவி மாதிரி, இதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புவியின் வடிவம் ஜியாய்டு. புவியின் வடிவம் ஜியாய்டு. வடதுருவம் என்பது 90 டிகிரி வட அச்சுக்கோடு. வடதுருவம் என்பது 19 டிகிரி வட அச்சுக்கோடு. 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 0 to 180 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தீர்க்கக்கோடு பகுதியை, அந்த புவியோட அந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் கிழக்கு அரைக்கோளம். 23.5 டிகிரி வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கடகரேகை. 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது ஆன்சர் முதன்மை தீர்க்கக்கோடு. 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது முதன்மை தீர்க்கக்கோடு. 6th question, கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நண்பகல் 12 மணி. நண்பகல் 12 மணி. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1440 நிமிடங்கள். ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? ஆன்சர் 1440 நிமிடங்கள். 8th question, கீழ்காணும் தீர்க்கக்கோடுகள் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் தீர்க்கக்கோடுகள் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடுகள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 82.5 டிகிரி கிழக்கு, அதுதான் வந்து இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடு. 82 டிகிரி கிழக்கு. ஓகேங்களா, அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 181. தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் 360. அச்சக்கோடுனா 181, தீர்க்கக்கோடுனா 360. அடுத்து நிரப்புக, பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிலநடுக்கோடு. ஆன்சர் நிலநடுக்கோடு. புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்படும் கோடுகளுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அச்சக்கோடுகள். புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்படும் கோடுகள் ஆன்சர் அச்சக்கோடுகள். புவியில் 90 டிகிரி அச்சங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் துருவம். ஆன்சர் துருவம். ஃபோர்த் கொஸ்டின், முதன்மை தீர்க்கக்கோடு டேஸ் என அழைக்கப்படுகிறது. முதன்மை தீர்க்கக்கோடு என்ன சொல்கிறாங்கன்னா 0 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை 24. அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக. வடதுருவம் தென் துருவம் நிலநடுக்கோடு.
பொருந்தாததுன்றது வந்து பன்னாட்டு தேதி கோடு. ஓகேங்களா? ஸோ பொருந்தாதது பன்னாட்டு தேதி கோடு. அடுத்து செகண்ட் பாருங்கள், மகர ரேகை கடக ரேகை நிலநடுக்கோடு இது மூணு ஒன்றில் வரும், முதன்மை தீர்க்கக்கோடு மட்டும் வேறு இதில் வரும். ஸோ ஆன்சர் முதன்மை தீர்க்கக்கோடு. அடுத்து தேர்டில் வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம், குளிர் மண்டலம் இதெல்லாமே வந்து காலநிலை, அதை பிரித்து இது பண்ணிப்பாங்க. நேர மண்டலம்ன்றது மட்டும் வேறு. ஓகேங்களா? ஃபோர்த்து ராயல் வானியல் ஆய்வு மையம் முதன்மை தீர்க்கக்கோடு க்ரீன்விச் பன்னாட்டு தேதிக்கோடு, இதில் பொருந்தாதது பன்னாட்டு தேதிக்கோடு. அடுத்து ஃபிஃப்த்து 10 டிகிரி வடக்கு, 20 டிகிரி தெற்கு, 30 டிகிரி வடக்கு, 40 டிகிரி மேற்கு, பொருந்தாததுன்றது 40 டிகிரி மேற்கு. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், 0 டிகிரி அச்சக்கோடு ஆன்சர் நிலநடுக்கோடு, 0 டிகிரி தீர்க்கக்கோடு க்ரீன்விச், 180 டிகிரி தீர்க்கக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு, 90 டிகிரி அச்சக்கோடு துருவம், 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு, 0 டிகிரி தீர்க்கக்கோடு க்ரீன்விச், 180 டிகிரி தீர்க்கக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு, 90 டிகிரி அச்சக்கோடு துருவம். பொறுத்துக்க முடிஞ்சுது. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை ஆராயகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், புவி கோள வடிவமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரியான கூற்று. புவியின் வடிவம் ஜியாய்டு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரி. புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது, அதை மேலே சொல்லிட்டாங்களே புவியோட வடிவம் ஜியாய்டுன்னு, பின்ன தட்டையான வடிவம்ன்றது ராங்கு. ஓகேவா? ஸோ அது தவறு, ஜியாய்டு வடிவம்ன்றது தான் கரெக்ட். மேற்குறிப்பிட்ட கூற்றுக்களில் சரியானது வந்து 1 மற்றும் 2, அதுதான் வந்து சரியானது. ஸோ ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. அடுத்து கொடுக்கப்பட்ட கூற்றுக்களை ஆராய்வன்னு சொல்லியிருக்காங்க. புவியில் கூற்று 1, புவியில் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்பமண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 சரி. கூற்று 2, புவியில் தீர்க்கக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 தவறு. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், செகண்ட் லெசன் வந்து முடிஞ்சு, அடுத்த லெசனோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. அடுத்து லெசன் 3 வந்து பேரிடரை புரிந்து கொள்ளுதல், இதோடது பார்க்கலாம். இந்த லெசன்ஸில் வந்து புக் பேக் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அடுத்து இதுக்கு போகலாம். ஓகேங்களா? குடிமையல் போகலாம். குடிமையலோட லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மக்களாட்சி, இதோடது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆன்சர் வந்து ஆற்றோரம். செகண்ட் க்வெஸ்சன், மக்களாட்சியின் பிறப்பிடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரேக்கம். தேர்ட் க்வெஸ்சன், உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செப்டம்பர் 15. ஃபோர்த் க்வெஸ்சன், நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் ஆன்சர் வாக்காளர்கள் தான். அடுத்து நிரப்புக, நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு ஆன்சர் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. செகண்ட் க்வெஸ்சன், மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் வந்து ஆப்ரகாம் லிங்கன். தேர்ட், மக்கள் டேஷ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றன. ஆன்சர், மக்கள் வாக்கு அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றன. ஃபோர்த் க்வெஸ்சன், நம் நாட்டில் டேஷ் மக்களாட்சி செயல்படுகிறது. ஆன்சர், மறைமுக மக்களாட்சி. ஃபர்ஸ்ட் லெசனோட புக் பேக் ஆன்சர் முடிஞ்சு, அடுத்து செகண்ட் லெசன் பாடுங்க. உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும், இதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஆன்சர் ஊராட்சி ஒன்றியம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஊராட்சி ஒன்றியம். செகண்ட் க்வெஸ்சன், தேசிய ஊராட்சி தினம் ஆன்சர் ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் ஆன்சர் ஏப்ரல் 24. தேர்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் ஆன்சர் சென்னை. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் ஆன்சர் சென்னை. ஃபோர்த் க்வெஸ்சன், மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் மேயர். இந்த ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நகராட்சியோட தலைவர் என்னன்னு சொல்லுவோம், மாநகராட்சியோட தலைவர் என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மாநகராட்சியின் தலைவர் ஆன்சர் மேயர். அடுத்து நிரப்புக, இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் டேஷ் ஆகும். ஆன்சர் தமிழ்நாடு. செகண்ட் க்வெஸ்சன்,
பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 1992 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாப்பேட்டை. தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாப்பேட்டை. பொறுத்துக்க பாருங்க. கிராம சபை நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சி செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 6th 3rd term இருந்த புவியியல் குடிமையல் இந்த லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர் பார்த்துருவோம். இதில் வந்து குடிமையலில் நம்ம 2 lessons பார்த்துருக்கோம். 3வதுல வந்து சாலை பாதுகாப்புன்னு ஒரு லெசன்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதில் வந்து புக் பேக்கில் எதுவும் கிடையாது, கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதோட 6th 3rd term வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம 6th, 1st, 2nd, 3rd term இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, தகவல் பயிலின்னு சொல்லிட்டு, அதோட தான் ஃபுல்லாக ஒரு இண்டிவிஜுவலில் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.